போயிட்டே பிரியா. ஆனால் உன் டைரி முழுக்க நான் உயிரோடு தான் இருக்கேன், மறுபடியும் திரும்ப வருவேன்னு எழுதி வச்சிருக்கியே, இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை உன் நினைப்பில் நான் எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கியா பிரியா? ஆ, வரேன் வரேன் வரேன். ஏய் கீதா, நீ எப்படி இங்க? உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? கீதா, நீ எப்படி இங்க? உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்திக், இது உங்க வீடா? என்னாச்சு உனக்கு? எனக்குள்ள ஏதேதோ மாற்றம் நடக்குதுதான், அது என்னாலே உணர முடியுது. நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கே தெரியாமல் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு ஏற்கனவே பல தடவை வந்த மாதிரி ஒரு உணர்வு. ஆச்சரியமாக தான் இருக்கு, என் அட்ரஸை கேட்டு தெரிஞ்சு விளையாடலையே. சச்சே, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன்னு எனக்கே தெரியாது, ஏதோ அரை மயக்கத்தில் வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ வந்துட்டேல்ல, சரி வா. கார்த்திக், நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன். இருக்கலாம், ஆனா நான் இருக்கிறப்போ நீ வந்தது கிடையாது. எனக்கு இந்த வீட்டுல உங்களை தவிர வேற யாரையுமே தெரியாது, நான் இங்க வந்ததும் கிடையாது. ஐயோ, என்ன குழப்பற நீ, வந்திருக்கேன்ற வந்தது இல்லைன்ற, என்னாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. சரி, எதுக்கா என்ன பார்க்க வந்தேன்னா ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் வந்துருச்சு, இந்தாங்க இது உங்ககிட்ட காமிக்கலாம் தான் வந்தேன். என்னது? கவிதை. நீயும் கவிதை எழுதுவியா? இதுக்கு முன்னாடி எழுதுனது இல்ல, ஆனால் திடீர்னு எழுதணும்னு தோணுச்சு, அதான் எழுதினேன். எழுதின உடனே முதல்ல உங்ககிட்ட காட்டி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சு. பிரியாவும் அப்படிதான், அடிக்கடி ஃபோன் பண்ணி கவிதை எழுதியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி ஃபோன்லேயே படிச்சு காட்டுவா. கார்த்திக், பிரியா ஞாபகம் வந்த உடனே உங்கள் முகம் ஏன் ஒரு மாதிரி மாறுது? ஆ இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் ஊரில் இல்லையா, அவளை பார்க்க முடியல அப்படின்றதுனால்தான் சோகமா இருக்கேன். ஃபோன் பண்றா தானே? ஆ, ஃபோன் டெய்லி பண்ணி பேசுறா. கார்த்திக், அவ உங்களுக்கு ஃபோன் பண்றா, ஆனா ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசவே மாட்டேங்கிறா. அடுத்த தடவை ஃபோன் பண்ணாலனா நான் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆ, இது நான் படிச்சு பார்க்கலாமா? அதுக்கு தானே கொடுத்தேன், படிங்க. என் காதல் அழிவதில்லை, மரணத்தில் பிறந்ததுதான் என் காதல். நிஜமாவே நீங்க தான் எழுதுனீங்களா? அப்படியா, ரைட்டிங் ஸ்டைல பார்க்கும்போது அப்படியே பிரியா எழுதின மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே நீங்க தான் எழுதுனீங்களா, இல்ல பிரியா எழுதி உங்ககிட்ட கொடுத்தாளா? அவ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்றதில்ல, நீ இப்பதானே உங்ககிட்ட சொன்ன. அவ வந்து இதை எழுதி நேர்ல கொண்டு என்கிட்ட கொடுக்க போறாளா? இல்ல, முதல்லயே கொடுத்துருக்கலாம் இல்லையா? சோ இதை நான் தான் எழுதுனேன்னு நீங்க நம்ப தயாரா இல்ல? அப்படி இல்லைங்க, பாக்கிறதுக்கு பிரியா எழுந்த மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணல. பிரியா அப்போ வருவா? தெரியலையே. நீங்களாவது போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வரலாம்ல, எனக்கு பிரியாவை பார்க்கணும் போல இருக்கு. ம், ட்ரை பண்றேன். அட்ரஸ்? வா அஸ்வினி. கீதா, இது என் தங்க அஸ்வினி. ஹலோ. ஹாய், இது கீதா, பிரியாவோட ஃப்ரெண்டு. பிரியாவோட ஃப்ரெண்டா? ஆமா, நீ போய் ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், பயப்படாதீங்க, நான் காஃபி நல்லாவே போடுவேன். நான் வீட்டுல சொல்லாம வந்துட்டேன், தேடுவாங்க, நான் இன்னொரு நாள் வரேனே. சரி, வரேன் கார்த்திக். இந்தாங்க. கார்த்திக், நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறத உணர்றேன். இந்த உணர்வு எனக்கு ஏன் வருதுன்னே தெரியல, ஆனா என் மனசு அதை தான் விரும்புது. நான் வரேன். இப்போ நீங்க ஆல் ரைட், ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா நீங்க அடிக்கடி செக்அப்புக்கு வரணும். சரிங்க டாக்டர். வாங்கம்மா, உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்க. இங்க யாரையாவது அட்மிட் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், உங்களை பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன். என்னையா? ஆமா, என் பொண்ணு தான் இதயத்தை தானமா கொடுத்தா இல்லையா? ஆமா. அதை யாருக்கு கொடுத்துருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அது உங்க பொண்ணு இந்த விஷயத்தை யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காமா? ஏ, காரணம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட உறுதியா சொல்லியிருக்கா. என்னால அதை மீற முடியாது. டாக்டர், என் பொண்ணு இறந்துட்டா, அவளோட இதயத்தை யாருக்கு பொருத்தியிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்கள பார்த்தாவது நான் மனசாந்தி அடைவேன். எனக்கும் சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா உங்க பொண்ணு காரணம் இல்லாம அந்த விஷயத்தை மறைக்க சொல்லியிருக்க மாட்டான். நான் ஆளு யாருன்னு சொல்றதுனால பிரச்சனை ஏதாவது வந்தா இப்ப இருக்கிற நிம்மதியும் போயிடும். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். சாரி, என்னை கம்பல் பண்ணாதீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சா தூரத்துல இருந்து பார்த்தாவது சந்தோஷப்படுவேன். என்னால முடியாது. வா கீதா, என்ன விஷயம்? முதல்ல உட்காரு. பரவாயில்ல டாக்டர். அம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை. என்ன, இவங்க இருக்கிறனால சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாமல் தயங்குறியா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லு. டாக்டர், இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ அஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை, எனக்கு இதே கொடுத்தாங்கல்ல, அவங்களோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்ல வந்தேன். ஓ, அதை சொன்னியா? அவங்க அட்ரஸ் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் இருக்கு, நான் சொல்லி எடுத்து வைக்கிறேன். அதுக்கு இப்போவே ஏற்பாடு பண்ண முடியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த அட்ரஸை வாங்கி நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதை யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லுங்க, நான் வேணா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன். அம்மா, அந்த ஆள் இன்னைக்கு வேலைக்கு வரல. சரி, நீ கிளம்பு, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் இன்னும் நிறைய பேஷண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் எனக்கு அந்த அட்ரஸ் வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தோணலை. அப்புறம் ஏன் வந்து கேட்குற? டாக்டர், தயவு செஞ்சு கிளம்புமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோ. வரேன் டாக்டர். அம்மா, வரேம்மா. போயிட்டு வாமா. உன்னை பார்த்தா என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன் டாக்டர், இந்த பொண்ணுக்கு பொருத்தி இருக்கிற இதையும் என் பிரியாவோடதா? அப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பின்ன யாருக்கு தான் அவளோட இதயத்தை பொருத்தி இருக்கீங்க? இதை பாருங்க, அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க பொண்ணு என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கா. இதை உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ப்ளீஸ் டாக்டர், என் உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சாரிம்மா, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. நான் கோவப்பட்டு ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் கிளம்புங்க. ஐயோ, விஷால் சார்ஜ் போட்டுட்டு செல்ல மறந்துட்டு போயிட்டார் போல இருக்கு. ஹலோ, விஷால் இருக்காரா? இல்ல, நீங்க? கிரிஜாவா பேசுறது? அபி, நீயா? அபியேதான், உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சுல்ல. எங்க அபி, நிறைய பிரச்சனைங்க, ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கேன். சரி, என் புலம்பல கேட்க வேணாம், நீ நல்லா இருக்கியா? கிரிஜா, நான் இப்போவும் உனக்கு ஃபோன் பண்ணல, விஷாலுக்கு தான் பண்ணேன். அவர் செல்ல தான் நீ பேசிட்டு இருக்க. ஓ, ஆமாம்ல, உன் குரலை கேட்டதும் எல்லாமே மறந்துருச்சு. விஷால் செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்படியா? சரி, அவர் சவுதி போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறியா? சவுதி போகிறதுக்கா? அபி, நீ வேற யாருக்கும் பண்ண வேண்டிய ஃபோனை விஷாலுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் விஷாலுக்கு தான் பண்ணேன், அவர் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை, அவர் சவுதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி போறதா இருந்தா கூட கண்டிப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. ஒருவேளை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டாரோ என்னவோ. இல்ல அபி, அவருக்கு சவுதியில எந்த வேலையும் இல்லையே. என்ன இப்படி சொல்லிட்ட? விஷால் ரெகுலரா எங்க ஏஜென்சி மூலமா தான் டிக்கெட் புக் பண்ணி சவுதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சுத்தம். அப்ப நீ கண்டிப்பா வேற யாரோ விஷாலுக்கு பண்ண வேண்டிய போனை இந்த விஷாலுக்கு பண்ணிருக்க. விஷால் இது வரைக்கும் சவுதி போனதே இல்ல தெரியுமா? கிரிஜா,
நீதான் விஷயம் தெரியாம இருக்க. விஷால் நிறைய தடவை சவுதிக்கு போயிட்டு வந்திருக்காரு, அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆமா, உனக்கு சந்தேகமா இருந்தா அவர் வந்ததுன்னு கேட்டுப்பாரு. சரி, கேட்டுடுறேன். சரி, அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் முடிஞ்சா அடுத்த வாரம் வந்து ஒன்று பார்க்குறேன். வாவி. சரி, இது ஆஃபீஸ் ஃபோன், நிறைய வேலை இருக்கு, வச்சுட்டுமா? சரி. மறந்துடாம விஷால் கிட்ட டிக்கெட் விஷயத்த சொல்லிடு. சரி. விஷால் நமக்கு தெரியாம சவுதிக்கு போறாரா? எதுக்காக போகணும்? இப்ப எதுக்காக போறாரு? அவர் பிசினஸுக்கும் சவுதிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன? யாரு? அட அத்தை, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? நான் வந்து ரெண்டு நாளாச்சு. வாங்க. ரெண்டு நாளாச்சுன்னு சொன்னீங்க, உட்காருங்க. நேரடியாக எங்கேயே வந்திருக்கலாமே. அது எப்படி மாப்பிள்ளை? என் பொண்ணு உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, நாங்கள் உரிமையோடு இங்கே வந்து தங்குவோம். ஆனால் அவன் சாகிறதையே மறைச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். எந்த முகத்தை வச்சுட்டு மாப்பிள்ளை நாங்கள் வந்து தங்குவோம்? அப்படிப்பட்ட குற்ற உணர்வே உங்களுக்கு வேணாம் அத்தை. பிரியாவை பற்றின முழு உண்மையும் நீங்கள் முதலே சொல்லியிருந்தா கூட இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். மாப்பிள்ள, உங்கள் நல்ல மனசுக்கு கடவுள் உங்களை எப்படி சோதிச்சிருக்க கூடாது? சரி, பழசெல்லாம் விடுங்க. இப்போ எதுக்காக நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். தம்பி, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை கூட நாங்கள் மறைச்சிட்டோம். சாகிறதுக்கு முன்னாடி பிரியா தன்னோட இதயத்தை தானமாக கொடுத்துட்டா. யாருக்கு அந்த இதயத்தை பொருத்தி இருக்காங்க? தெரியாது தம்பி, நானும் ஆஸ்பத்திரியில் போய் கேட்டு பார்த்தேன். அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லக்கூடாதான்? பிரியாவே யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதான் சொல்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. அத்தை, இப்போதான் எனக்கு புரியுது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பிரியா நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், மறுபடியும் வருவேன்னு டைரியில் எழுதியிருக்கா. இப்போ அது யாருன்னு நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தேன், அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க தம்பி. வேற ஏதாவது வழியில் பேசி பார்த்தா? ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்திக், நான் கீதா பேசுகிறேன். ஆ சொல்லுங்க கீதா, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். என்கிட்ட என்ன பேசணும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அங்கே ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ஆனால் ஏதோ நெருங்கின சொந்தத்தை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. அவங்கக்கிட்ட உடனே போய் பேசணும் போல தோணுச்சு, ஆனால் அந்த உணர்வை கஷ்டப்பட்டு அடக்கிட்டு வந்துட்டேன். ஏன், பேச வேண்டியதானே? அவங்க இருக்கிறது ஹாஸ்பிட்டலில், அவங்க எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்களோ தெரியாது. நான் படுக்க போய் பேசி அவங்க கோவப்பட்டாங்கன்னா? அதுவும் கரெக்ட் தான். பிரியா எப்போ வரா? அவளை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பிரியா தானே, அவள் நல்லா தானே இருக்கா? கார்த்திக், நான் பிரியாவை பற்றி கேட்டோடனே ஏன் உங்கள் குரல் மாறிடுச்சு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரியா நல்லா தான் இருக்கா, இப்போ கூட என்கிட்ட பேசினால. இல்லை, நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. ஏன் யாருமே என்கிட்ட பிரியாவை பற்றி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? கார்த்திக், நீங்களாவது சொல்லுங்கள், பிரியாவுக்கு என்னாச்சு? அவள் ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, என்னாச்சு கார்த்திக்? நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி கார்த்திக் சொல்லுங்கள்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது கீதா, பிரியாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அவ அம்மா வீட்டில் தான் இருக்கா. ஏன் சும்மா சும்மா கண்டவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சொல்லாதீங்க அஜய், யாருமே என்கிட்ட உண்மையை சொல்றது இல்ல. ஏன் கீதா, நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்ற. பிரியாவை நீ சீக்கிரம் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி உன் உடம்ப நீ நல்லபடியா பாத்துக்க. நீ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி டென்ஷன் ஆனா எப்படி, புரியுதா? எதுவும் ஒன்றும் இல்லாத விஷயம், என்கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு காணாம போயிட்டா, அது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? மாமா, ரெண்டு நாள்ல பிரியாவை கூட்டிட்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்னீங்க. பிரியா எங்க? என்னமா திடீர்னு இப்படி கேள்வி கேக்குற? நானும் அவளோட அட்ரஸ் தேடி எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல. போதும் மாமா, எல்லாரும் மாத்தி மாத்தி என்ன முட்டாளாக்க பாக்காதீங்க. பிரியாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அதனாலதான் என்கிட்ட மறைக்கிறதுக்காக எல்லாரும் இப்படி போய் சொல்றீங்க. சச்சே, பிரியா நல்லா தான் இருக்கா? அஜய் சொல்லண்டா. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, அவ நம்ப மாட்டேன்றா. அஜய், நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. பிரியா எங்க இருந்தாலும் எனக்கு அவளை உடனே பார்க்கணும், அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா?
மாமா உங்களால முடியுமா? ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்குமா? எப்ப கேட்டாலும் ஒரு நாள் பொறுத்துக்கோ ரெண்டு நாள் பொறுத்துக்கோ சாக்கு சொல்றீங்களே தவிர வான அவ இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. உங்களை இனிமே நம்பி பிரயோஜனம் இல்ல. அவளை எப்படி கண்டுபிடிக்கணுமோ நானே பாத்துக்கிறேன். கீதா பின்னாடியே வந்து சமாதானப்படுத்த பாக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்கறதா இல்ல. ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன். கீதாவோட பேசிட்டு இருந்தேன், திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொடுக்க முடியுமா? டேய் போன வைடா இடியட், உன்னால தான்டா பிரியா எங்க இருக்கான்னு கீதா எங்க உயிர வாங்குறா. அஜய் டேய் போன வைடா. கீதா, கீதா ஒண்ணு இல்லை சொன்னீங்க பாருங்க, பிரியா போய் சேர்ந்துட்டான். இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அம்மா, உன் மனசு பாதிச்ச கூடாதாம இந்த விஷயத்த நாங்க மறைச்சோம். ஐயோ, அவ முகத்தை கூட பார்க்க முடியாதபடி பண்ணிட்டீங்க. இது முதல்லே சொல்லியிருந்தீங்கன்னா கடைசியா ஒரு தடவை அவன் முகத்தையாவது பார்த்துப்பேன்ல. கீதா, பிரியா இருந்தப்ப நீ ஹாஸ்பிட்டலா இருந்த, உன்னால அவளை பார்க்க போயிருந்திருக்க முடியாது. அதுவும் இல்லாம எங்களுக்கு அந்த விஷயம் லேட்டா தான் தெரிஞ்சது. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தாருமா? அதனாலதான் போங்க, என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க, நான் அழணும். என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நீங்களும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல. இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, பதில் சொல்றேன். முதல்ல வாங்க உட்காருங்க. கார்த்திக், நீங்க ஏன் பிரியா இறந்து போன விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? கீதா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா இறந்த விஷயத்த நீங்க கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் பைத்திய மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளா கேட்டீங்கல்ல. கீதா ப்ளீஸ், உங்களை முட்டாளா கருத்துக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கல. இந்த விஷயம் உங்களை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சோம். இதை எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்னு உங்களுக்கு தோணலையா? கடைசியில அவன் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. அவ இறந்தப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட உங்களால அவளை பார்த்துருக்க முடியாது. பிரியா எப்படி இருந்தா? அவளுக்கு கேன்சர்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கடைசி வரைக்கும் என்கிட்டேருந்து கூட இந்த விஷயத்தை மறைச்சிட்டா தெரியுமா? உங்க முகத்துல கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணும்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அதனாலதான் தான் சாக போற விஷயத்த கூட அவ உங்ககிட்ட சொல்லல. தான் சாக போற நாள் நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவ கல்யாணத்துக்காக அவசரப்பட ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடந்ததா? நடந்தது. ஆனா தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அவ வழியில துடிக்க ஆரம்பிச்சிட்டா. பதறி போய் நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். அப்பதான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்தது. ஆனா அன்னைக்கே என்னை தனியா விட்டுட்டு அவ போயிட்டா. ஆனா அவ டைரியில நான் இன்னும் சாகல, மறுபடியும் உயிரோட வருவேன்னு எழுதி வச்சிருக்கா. அவ ஏன் அப்படி எழுதியிருக்கா தெரியல. ஆனா அவ இதயத்தை யாருக்கோ தானமா கொடுத்துருக்கா சாகத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? யாருக்கு அந்த இதயத்தை பொறுத்திருக்காங்க தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டா அது சீக்ரெட், வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் பிரியா தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலாம். பிரியாவோட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இத பத்தி பிரியாவோட அப்பா அம்மா கிட்ட நான் எதுவுமே பேசிக்கல. ஏன் கார்த்திக் விசாரிக்கல? எனக்கு பிரியாவோட அம்மா அப்பாவை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சரி, ஏற்பாடு பண்றேன். இல்ல, எனக்கு உடனே பார்க்கணும். அவங்க சென்னையில இல்ல, கிராமத்துல இருக்காங்க. எங்க இருந்தா என்ன, நான் பார்க்கணும். அவசரப்படாதீங்க கீதா, கண்டிப்பா உங்களை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன். இந்த விஷயத்துல என்ன ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். என்ன நம்புங்க, அவங்க கிட்ட உங்களை கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு.
கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. சரி, வேற ஏதாவது பேசணுமா? இல்ல, நான் கிளம்புறேன். ஹலோ, இன்னும் இந்தியாவில் தான் இருக்கியா நீ? அசோக், ஈவினிங் ஃபைல கிளம்பி நாங்கள் வந்துடுறேன். நான் உன்னை நேற்று வர சொன்னேன். உடனே கிளம்புனா நான் எப்படி வர முடியும்? அதுவும் நீ சும்மா வர சொல்லியிருக்க. சும்மா வர சொல்கிறதுக்கு நீ என்னோட காதலியா? நான் கேட்டது எனக்கு வேணும். ரெடி பண்ணிட்டே இல்லை. ரெடியாக இருக்கு. எப்போ என் கைக்கு வரும்? அதான் ஃப்ளைட் ஈவினிங் சொன்னேன்ல. ஃப்ளைட் ஈவினிங் இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் நீ வரியா? என்னை டென்ஷன் பண்ணாத அசோக், கண்டிப்பாக நான் வருவேன். ஏதோ போனால் போதுன்னு வரேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிற. தம்பி, நாளைக்கு நீ இங்கே இருக்கணும். இல்ல, இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். அசோக், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா நான் வருவேன். தயவு செஞ்சு போன வை. இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன். எங்க அண்ணி வந்து பிரச்சனை ஆயிடும். சரி, வைக்கிறேன். ஆனா நீ நாளைக்கு இங்க இருக்கணும். என்ன ஏமாத்தணும் நினைச்ச நஷ்டம் உனக்கு தான். விஷால், எங்க போறீங்க? அண்ணி, பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கு. சரி, அதுக்காக சொல்லாம குழம்பலையே கிளம்புவீங்க? இல்ல, நீ உங்களுக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. ஓ, ஃப்ளைட்ல போறீங்களா? ஆமா அண்ணி, ரொம்ப முக்கியமான விஷயம் உடனே வர சொல்லிருக்காங்க. அப்பவே உங்க ஃபோன் எல்லாம் பார்த்தேன். ஆனா சரி, திரும்ப இப்ப வருவீங்க? வந்துருவ நீ. வேலை முடிஞ்ச உடனே வந்துருவேன். நான் வரேன் நீ. என்ன இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டாரு? அபி வேற சவுதிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதா சொன்னா? ஆனா விஷால் ஹைதராபாத் போறேன்னு சொல்றாரு. எங்க போறாருன்னு தெரியலையே.